முகலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாங்கள் பொருளியல் பாடம் தரம் பதிமூன்றுக்குரிய தேர்ச்சி பதினொன்றில் தேர்ச்சி மட்டம் பதினொன்று தசம் இரண்டு பதினொன்று தசம் மூன்று ஆகியவை தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று பதினொன்று தசம் இரண்டு தேர்ச்சி மட்டமானது அபிவிருத்தியுடன் தொடர்புடைய பல்வேறு எண்ணக்கருக்களை விளக்குவார் என்று இருக்கின்றது நாங்கள் கடந்த வகுப்பிலே பொருளாதார வளர்ச்சி என்ற விடயம் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம் இன்று அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம் இந்த வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலே என்ன ஒற்றுமைகள் இருக்கின்றன என்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக மாணவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அபிவிருத்தி என்பது இங்கே ஒரு தர ரீதியான தோற்றப்பாடாகவும் வளர்ச்சி என்பது ஒரு தொகை ரீதியான தோற்றப்பாடாகவும் இருக்கின்றது வளர்ச்சி மட்டும் அபிவிருத்தியாகாது அபிவிருத்தி என்ற எண்ணக்கருக்குள் வளர்ச்சியோடு சேர்ந்து இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே வளர்ச்சி என்பது ஒரு பரந்த விரிந்த எண்ணக்கருவாக இருக்கின்றது மனிதனுடைய தர ரீதியான வளர்ச்சியை தோற்றப்பாட்டை அது உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையில்தான் இந்த தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் படிக்கின்ற போது மாணவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான கற்றல் பேறுகளை பற்றி முதலிலே பார்ப்போம் பொருளாதார அபிவிருத்தியை வரைவிலக்கணப்படுத்துவார் இந்த தேர்ச்சியை மட்டத்தை கற்பதன் மூலமாக மாணவர்கள் பொருளாதார அபிவிருத்தியை வரைவிலக்கணப்படுத்துவார்கள் இரண்டாவதாக பொருளாதார அபிவிருத்தி செயல்பாட்டின் போது பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை விளக்குவார்கள் அடுத்ததாக அபிவிருத்தி எண்ணக்கருக்களை வரவிலக்கணப்படுத்துவார்கள் அதைத் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கிடையிலான வேறுபாடுகளை ஒப்பிடுவார்கள் அத்துடன் மானிட அபிவிருத்தியை வரவிலக்கணப்படுத்துவார்கள் நிலைபேருடைய அபிவிருத்தியினுடைய தோற்றப்பாடுகளை விளக்குவார்கள் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய புதிய போக்குகளை விளக்குவார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் அபிவிருத்தி என்ற எண்ணக்கருவை பார்க்க இருக்கின்றோம் ஆகவே அபிவிருத்தி என்பது மனிதனுடைய தர ரீதியான ஒரு தோற்றப்பாடாக இருக்கிறது அதாவது மனிதனுடைய குறைவான அல்லது தாழ்ந்த வாழ்க்கை தரத்தில் இருந்து உயர்ந்த வாழ்க்கை தரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு செயல்பாடுதான் அபிவிருத்தியாக இருக்கும் ஆகவே இந்த அபிவிருத்தி என்பது ஒரு பரந்த விரிந்த எண்ணக்கருவாக இருக்கின்றது அந்த அபிவிருத்தி என்ற எண்ணக்கருவில் வருமானம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் போக்குவரத்து மற்றும் அரசியல் கலாசார பண்பாட்டு அம்சங்கள் அனைத்தும் உள்ளடக்க உள்ளடக்கியதாக அது காணப்படுகின்றது அந்த அடிப்படையில்தான் அபிவிருத்திக்கு வரைவிலக்கணம் கொடுக்கப்படுகின்றது பாருங்கள் மனிதனுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் முன்னேற்றமாகும் பொருளாதார அபிவிருத்தியானது மாற்றமடைந்து செல்லும் ஒரு செயல்பாடாகும் அதேவேளை பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து பொருளாதாரத்தின் கட்டமைப்பு மாற்றங்களையும் உள்ளடக்கும் ஆகவே பொருளாதார வளர்ச்சி தொகை ரீதியான தோற்றப்பாடாகும் பொருளாதார வளர்ச்சியின் போது தொகை ரீதியான தோற்றப்பாட்டுக்கு மேலாக தர ரீதியான தோற்றப்பாடுகளும் உள்ளடங்கும் ஆகவே இதில் என்ன சொல்லப்படுகின்றதென்றால் பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு தொகை ரீதியான தோற்றப்பாடு அதாவது ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுகின்ற ஒரு தான் அங்கே பொருளாதார வளர்ச்சியாகும் ஆனால் அபிவிருத்தி என்பது அந்த தொகை ரீதியான தோற்றப்பாட்டோடு சேர்த்து மேலும் மனிதனுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் பாருங்கள் பொருளாதார வளர்ச்சி தொகை ரீதியான தோற்றப்பாடாகும் பொருளாதார வளர்ச்சியின் போது இந்த தொகை ரீதியான தோற்றப்பாட்டுக்கு மேலாக தர ரீதியான தோற்றப்பாடுகளும் உள்ளடக்கப்பட வேண்டும் அப்படி உள்ளடக்கப்படுகின்ற போதுதான் அபிவிருத்தி என்ற அந்த எண்ணக்கருவை கொள்ள முடியும் ஆகவே இந்த வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகளை மாணவர்கள் சரியாக இனங்கண்டு கொள்ள வேண்டும் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் வளர்ச்சி கட்டாயமானது ஒன்று ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளெல்லாம் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அல்ல ஏனென்றால் இந்த பொருளாதார வளர்ச்சியால் கிடைக்கின்ற நன்மைகள் அந்த வளர்ச்சியால் கிடைக்கின்ற வளங்கள் அந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு நியாயமான முறையிலே பங்கீடு செய்யப்பட வேண்டும் அங்க மக்களுடைய வாழ்க்கை தரத்திலே ஒரு அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் அவ்வாறு ஏற்படாமல் இருக்குமானால் அந்த வளர்ச்சி அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது அதனால் இந்த பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்து தர ரீதியான அதிகரிப்புகளும் ஏற்படுகின்ற போதுதான் வளர்ச்சியை அபிவிருத்தியை காண முடியும் இல்லாவிட்டால் வளர்ச்சி மட்டுமே அபிவிருத்தியை ஏற்படுத்தாது என்பதை ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் பொருளாதார அபிவிருத்தி செயல்பாட்டின் போது பொருளாதார வளர்ச்சியுடன் பொருளாதார கட்டமைப்பில் பண்பு மாற்றங்கள் நடைபெற வேண்டும் அவையாவன கைத்தொழிலாக்கம் விரிவுபடுத்தப்படல் உற்பத்தி வளங்களின் விளைதிறன் அதிகரித்தல் உற்பத்தி நுட்ப முறை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைதல் ஆகவே இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதோடு சேர்ந்து அதிலே பல மாற்றங்கள் குறிப்பாக பண்பு ரீதியான மாற்றங்கள் அதாவது கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இப்போ ஒரு பொருளாதாரத்திலே விவசாயம் கைத்தொழில் சேவைகள் துறை என்ற மூன்று பிரதானமான துறைகளாக காணப்படுகின்ற போது இந்த துறைகளிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எப்படியான மாற்றம் என்றால் எல்லா துறைகளினுடைய உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும் ஆனால் சதவீத பங்களிப்பை பொறுத்தவரையிலே இங்கே கைத்தொழில் துறை சேவை துறைகளினுடைய சதவீத பங்குகள் அதிகரிக்கின்ற போதுதான் அவை அபிவிருத்தியை நோக்கிய செயல்பாடாக காணப்படும் அதே நேரத்திலே இங்கே கைத்தொழிலாக்கம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் கைத்தொழில் துறை சேவை துறைகளில தான் அங்கே மக்களுக்கு நிலையான வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும் விவசாயத்துறையிலே துறையிலே நிலையான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும் சில விவசாயத்துறைகளை துறைகளை பொறுத்த வரையிலே பருவகால வேலையின்மைகள் எல்லாம் நிலவுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் அதன் காரணமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமான மட்டங்கள் குறைவடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால் கைத்தொழில் ஆக்கம் விரிவாக்கின்ற போது சேவைகள் துறை விரிவாக்கம் அடைகின்ற போது வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமான மட்டங்கள் அதிகரிக்கும் அது பொருளாதார அபிவிருத்தியை நோக்கிய ஒரு செயல்பாடாக இருக்கும் அந்த அடிப்படையில்தான் கைத்தொழிலாக்கம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் உற்பத்தி வளங்களின் விலை திறன் அதிகரிக்க வேண்டும் அந்த விளை திறன் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் விவசாயமாக இருக்கலாம் கைத்தொழிலாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம் அவற்றினுடைய அளவுகள் அதிகரிக்க வேண்டும் அந்த விலை திறன் அதிகரிப்பதன் மூலமாகத்தான் அங்கே வருமானம் அதிகரிக்க முடியும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க முடியும் அந்த விளைகிறனை அதிகரிக்க வேண்டுமானால் அதற்கு பல்வேறு வகையான நுட்ப முறைகள் பயன்படுத்த வேண்டும் ஆகவே உற்பத்தியில் நுட்ப முறை மற்றும் தொழில்நுட்ப முறைகள் முன்னேற்றமடைய வேண்டும் பழமையான தொழில்நுட்ப முறைகளை வைத்து கொண்டு உற்பத்திகளை அதிகரிக்க முடியாது ஆகவே நவீன தொழில்நுட்ப முறைகள் விவசாயத்துறை கைத்தொழிற்துறை துறை சேவைகள் துறை அனைத்து துறைகளிலும் இந்த நவீன தொழில்நுட்ப முறைகள் புகுத்தப்படுகின்ற போதுதான் அங்கே உற்பத்தி அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால்தான் பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்து அங்கே கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் ஏற்பட வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அவை அபிவிருத்திக்குரிய செயல்பாடாக காணப்படும் மேலும் பொருளாதாரத்திலே நவீனமயமாதல் உற்பத்தி துறைகளில் கட்டமைப்பு மாற்றங்கள் ஏற்படுதல் இந்த உற்பத்தி துறையிலே கட்டமைப்பு மாற்றம் என்பது பொதுவாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்குரிய கட்டமைப்பு மாற்றம் என்பது எதை குறிக்கின்றதென்றால் விவசாயத்துறையின் சதவீத பங்கு குறைந்து கைத்தொழில் துறையினதும் சேவைகள் துறையினதும் சதவீத பங்கு அதிகரித்து செல்வதுதான் ஒரு சாதகமான பொருளாதார வளர்ச்சிக்குரிய கட்டமைப்பு மாற்றமாக கருதப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் உற்பத்தி துறைகளின் கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படல் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வறுமை வேலையின்மை குறைவடைதலும் வருமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போதலும் இது என்ன அர்த்தம் என்றால் பொருளாதார வளர்ச்சியால் கிடைக்கின்ற நன்மைகள் நியாயமான முறையிலே பங்கீடு செய்யப்படுமாக இருந்தால் அங்கே வருமான ஏற்றத்தாழ்வுகள் குறைவடையும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே வறுமை குறைவடையும் அதே நேரம் இந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக உட்கட்டமைப்பு வசதிகள் சமூக ரீதியான செயல்திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற போது வேலையின்மையினுடைய அளவு குறையும் அதாவது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு சூழல்தான் இந்த அபிவிருத்திக்குரிய ஒரு மாற்றமாக ஒரு தர ரீதியான தோற்றப்பாடாக அமைய முடியும் ஆகவே அபிவிருத்தியானது ஒரு பன்முக செயல்பாடாகும் மனித வாழ்வில் பொருளாதார அரசியல் சமூக கலாசாரம் ஆகிய சகல தோற்றப்பாடுகளிலும் தொகை ரீதியாகவும் தர ரீதியாகவும் ஏற்படுகின்ற முன்னேற்றம் அபிவிருத்தியாக கருதப்படுகின்றது ஆகவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மனிதர்களின் வாழ்க்கை தரம் பாதகமான நிலையிலிருந்து சாதகமான நிலையை நோக்கி செல்வதாகும் அதுதான் அபிவிருத்தியாக கருதப்படும் ஆகவே இந்த வாழ்க்கை தரம் ஏன் பாதகமாக காணப்படுகிறது என்று முதல்லே நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த பாதகமான வாழ்க்கை தரத்தில் இருந்து சாதகமான வாழ்க்கை தரத்தை நோக்கிச் செல்லுகின்ற செயல்பாடுதான் அபிவிருத்தி ஆகவே இந்த தரம் ஏன் பாதகமாக இருக்கிறது என்பதை முதலிலே இனங்காண வேண்டும் அந்த அடிப்படையில் பாருங்கள் மனிதனுடைய தரம் பாதகமாக இருப்பதற்கு ஒன்று பௌதீக ரீதியான பொருட்கள் பற்றாக்குறையாக இருத்தல் அதாவது பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடிய அந்த அளவு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய வருமானத்தை கொண்டு அவர்களுக்கு தேவையான அளவை அவர்களால் கொள்வனவு செய்ய முடியாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல ஒப்பீட்டு ரீதியிலே அவை பற்றாக்குறையாக இருக்கின்றன அந்த பற்றாக்குறை அதிகரிக்கின்ற போது விலை மட்டங்கள் அதிகரிக்கின்றன விலை மட்டங்கள் அதிகரிக்கின்ற போது எல்லோராலும் அவற்றை போதிய அளவு கொள்வனவு செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் அவ்வாறு இருக்கின்ற போது வாழ்க்கை தரம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக உடல் ரீதியான பலவீனம் காணப்படுகின்ற போதும் வாழ்க்கை தரத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது வாழ்க்கை தரம் என்பது இந்த பொருட்கள் சேவைகளை நுகர்கின்ற செயல்பாடு மட்டுமல்ல ஆரோக்கியமான மனிதனாக வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியம் உள ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்த ஒரு பூரணமான மனிதனாக மாற்றமடைகின்ற போதுதான் அங்கே மனிதனுடைய தர ரீதியான பண்புகள் அதிகரிக்கின்றது என்று அபிவிருத்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு நோய்வாய் அற்ற ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே பல்வேறு வகையான நோய்கள் காணப்படுகின்ற போது மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து விடுகின்றது அதனால்தான் உடல் ரீதியான பலவீனங்கள் நோய்வாய்ப்படல் என்று கூறுகின்றோம் அடுத்ததாக சமூக ரீதியான தொடர்புகள் பாதகமா பாதகமாதல் அப்போ சமூக ரீதியான தொடர்புகள் சிறப்பான முறையிலே இருக்க வேண்டும் சமூக தொடர்புகள் குறைவாக சிறப்பான முறையிலே இல்லாமல் பல்வேறு முரண்பாடுகளோடு அந்த சமூக தொடர்புகள் காணப்படுமானால் அங்கே மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்திலே முன்னேற்றம் ஏற்பட முடியாது அவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிப்படைந்ததாக காணப்படும் அதனால்தான் சமூக ரீதியான தொடர்புகள் பாதகமாக இருப்பது இங்கே வாழ்க்கை தரம் பாதகமாக இருப்பதற்குரிய காரணமாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக பாதுகாப்பற்ற தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் ஒரு நாட்டிலே வாழுகின்ற அந்த எல்லோ எல்லா மக்களுக்கும் பூரணமான பாதுகாப்பு வசதிகள் இருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் அவர்கள் அச்சத்தோடு பயத்தோடு அந்த நாட்டிலே வாழ்வார் வாழ்பவர்களாக இருந்தால் அங்கே வாழ்க்கை தரம் தான் காணப்படும் அதனால்தான் பாதுகாப்பற்ற தன்மை வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்ற ஒரு காரணியாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக அதிகாரம் இல்லாமல் போதல் ஒரு நாட்டிலே வாழுகின்ற மக்களுக்கு சில அதிகாரங்கள் சுதந்திரங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே தொழில்களை செய்வதற்கும் அவர்கள் விரும்பிய அளவுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய ஏனைய உரிமைகள் உடைமைகளை பாதுகாப்பதற்கும் ஏற்ற அதிகாரங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் போனால் அவருடைய வாழ்க்கை தரம் பாதிப்படைந்ததாக காணப்படும் ஆகவே அபிவிருத்தியானது பொருளாதார சமூக அரசியல் கலாசாரம் என்ற வகையில் கூட்டான பல தோற்றப்பாடுகளுடன் பிணைந்துள்ளது ஆகவே அபிவிருத்தி என்பது தனிய வருமானத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு மட்டும் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் அதிகரிப்பதற்கு வருமானம் அதிகரிப்பது அவசியம் ஆனால் அந்த வருமானம் மட்டும் அதிகரித்து விட்டால் வாழ்க்கை தரம் அதிகரித்து விட்டதென்று கூற முடியாது அந்த வருமானத்தோடு சேர்த்து இன்னும் எத்தனையோ சமூக அரசியல் பொருளாதார கலாசார துறைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் அவ்வாறு ஏற்படுகின்ற போதுதான் அவை அபிவிருத்தியாக இருக்கும் அதனால்தான் அபிவிருத்தி என்பது மனித வாழ்க்கை தரத்தில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றமான தோற்றப்பாடாக வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது ஆகவே பாருங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் பொருளாதார வளர்ச்சி என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டினுடைய உற்பத்தி அதிகரித்து அதன் மூலமாக வருமானத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பாக இருக்கும் அதாவது மெய் உள்நாட்டு உற்பத்தியில் நீண்டகால ரீதியில் ஏற்படுகின்ற ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சி அல்லது சாத்திய வள வெளியீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சி ஆகவே இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி மட்டம் அதாவது தேசிய கணக்கீட்டு தரவுகளை அடிப்படையாக வைத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மெய் உள்நாட்டு உற்பத்தி தலா வருமானம் ஆகிய குறியீடுகள் மூலமாக அந்த வளர்ச்சி அளவிடப்படுகிறது ஆனால் பொருளாதார அபிவிருத்தி என்பது அது மட்டுமல்ல அதற்கு அப்பால் அரசியல் கலாசார சமூக துறைகளில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களும் அதிகரிப்புக்களுமாக அவை இருக்கின்றன இந்த கண்ணோட்டத்தில் தான் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் பாருங்கள் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் பொருளாதாரத்திற்குரிய உற்பத்தி ஆற்றல் விரிவடைதல் காட்டப்படுவதுடன் அபிவிருத்தியின் மூலம் பொருளாதாரத்தில் வாழும் மக்களது வாழ்க்கை தரத்தில் சாதகமான வளர்ச்சி ஒன்று காட்டப்படுகிறது பாருங்கள் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் உற்பத்தி ஆற்றல் விரிவடைகள் காட்டப்படுது அதாவது உற்பத்தி அதிகரித்து வருமானம் அதிகரிக்கிறது தான் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் காட்டப்படுகின்றது ஆனால் அபிவிருத்தியின் மூலம் மக்களது வாழ்க்கை தரத்தில் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான வளர்ச்சி காட்டப்படுகிறது இது பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான ஒரு வேறுபாடாகும் அடுத்த வேறுபாடு பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளின் அளவில் அல்லது வருமானத்தில் ஏற்பட்டுள்ள தொகை ரீதியான அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சியினால் காட்டப்படுவதுடன் அப்பொருளாதார வளர்ச்சியுடன் மனித வாழ்வில் ஏற்படும் தர ரீதியான வளர்ச்சியே அபிவிருத்தியினால் காட்டப்படுகிறது அங்கே பொருளாதார வளர்ச்சியின் ஊடாக தொகை ரீதியான ஒரு அதிகரிப்பு காட்டப்படுகிறது அதாவது உற்பத்தி அதிகரிக்கிற ஒரு தொகை ரீதியான தோற்றப்பாட்டை மட்டுமே அது காட்டுகின்றது ஆனால் அபிவிருத்தி என்பது அந்த பொருளாதார வளர்ச்சியோடு சேர்த்து இங்கே வாழ்வில் ஏற்படுகின்ற மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற தர ரீதியான வளர்ச்சியே அபிவிருத்தியினாலே காட்டப்படுகிறது என்ற இரண்டாவது வேறுபாட்டை பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சியினால் காட்டப்படுவது ஒரு நாட்டின் தொகை ரீதியான தோற்றப்பாடு மாத்திரமே ஆகும் அபிவிருத்தியின் மூலம் தொகை ரீதியானதும் தர ரீதியுமா ஆனதுமான இரு தோற்றப்பாடுகளும் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக ஒரு நாட்டின் தலா வருமானம் மெய் மொத்த தேசிய உற்பத்தி ஆகியவற்றை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுகிறது அதாவது இந்த தேசிய கணக்கீட்டிலே உள்ள புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுகிறது அந்த வளர்ச்சியை அளவிடுவதற்கு இரண்டு முக்கிய குறிகாட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று மெய் உள்நாட்டு உற்பத்தி அல்லது தேசிய உற்பத்தி அடுத்ததாக தனிநபருடைய வருமானம் இந்த இரண்டு காட்டிகள் தான் தலா வருமானம் என்று சொல்லியிருக்கின்றோம் அப்போ தலா வருமானம் மெய் மொத்த தேசிய உற்பத்தி ஆகியவற்றை பயன்படுத்தித்தான் இந்த பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுகிறது அடுத்ததாக இந்த அபிவிருத்தியினுடைய பல்வேறு வகையான பகுதிகள் அல்லது பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன அபிவிருத்தியிலே நாங்கள் பொதுவாக அபிவிருத்தி என்றால் என்ன என்ற விடயத்தை பார்த்தோம் பொருளாதார அபிவிருத்திக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடுகளை பற்றி பார்த்தோம் இந்த பொருளாதார அபிவிருத்தியிலே உள்ள பல்வேறு எண்ணக்கருக்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே மானிட அபிவிருத்தி என்றால் என்ன நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி என்றால் என்ன என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலிலே மானிட அபிவிருத்தி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மனிதர்களுக்கு தமது மானிட ஆற்றல்களை முழுமையாக விரிவுபடுத்தி கொள்வதற்கும் அவ்வாற்றல்களை பொருளாதார சமூக கலாசார மற்றும் அரசியல் துறையினுள் உச்ச அளவில் பயன்படுத்துவதற்கான ஆற்றலை பெற்று கொடுப்பதும் எதிர்கால பரம்பரைக்கு அவ்வுரிமையை உறுதிப்படுத்துவதும் ஆகும் ஆகவே இந்த அபிவிருத்தி என்ற அந்த எண்ணக்கருவிலே நாங்கள் பொதுவாக அபிவிருத்தி என்றால் என்ன என்று சொல்லுகின்றோம் தனிய மானிட அபிவிருத்தி என்று பார்க்கின்ற பொழுது அந்த மானிட அபிவிருத்திதான் அபிவிருத்தி என்ற எண்ணக்கருவாக இருக்கின்ற போதிலும் அந்த மானட அபிவிருத்தி முக்கியமாக சொல்லுகின்ற விடயங்கள் என்னவென்றால் அங்கே இந்த மானிட ஆற்றல்கள் மனிதனிடத்திலே உள்ள பல்வேறு வகையான ஆற்றல்கள் அவை முழுமையாக விரிவுபடுத்தி கொள்வதற்கும் அந்த ஆற்றல்களினால் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார துறைகளிலே அவை உச்ச அளவிலே பயன்படுத்துவதற்கும் அந்த ஆற்றல்களை பெற்று கொடுப்பதும் அது மட்டுமல்ல அந்த ஆற்றல்கள் திறமைகளை அடுத்த சந்ததிக்கு அடுத்த பாரம்பரியத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதும் தான் மானிட அபிவிருத்தியாகும் அதில் சுருக்கமாக சொல்லப்போனால் என்னென்றால் ஒரு மனிதன் இந்த நாட்டிலே மிக சிறப்பான முறையிலே வாழ்வதற்கேற்ற சகல அம்சங்களையும் அவன் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதோடு நியாயபூர்வமாக அவற்றை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதோடு அந்த தன்னுடைய ஆற்றல்களை மேலும் வளர்ச்சியடையச் செய்வதற்கும் அது மட்டுமல்ல எதிர்கால சந்ததிக்கு பரம்பரைக்கு அவற்றை கொண்டு போய் சேர்ப்பக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்குமானால் அதைத்தான் மானிட அபிவிருத்தி என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே மானிட அபிவிருத்தி என்பது பல்வேறு தோற்றப்பாடுகள் கொண்ட ஒரு சிறந்த எண்ணக்கருவாகும் அதேவேளை அது செயற்பாடு ஒன்று என்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதனதும் மரபுகள் மற்றும் உரிமைகளை வேறுபடுத்தி காட்டும் பூகோள ரீதியாக தொடர்புபடுகின்ற அரசியல் பொருளாதார மற்றும் கலாசார கட்டமைப்பினுள் செயல்படுவது ஒன்றாகும் அதன் மூலம் பொதுமக்களால் அனுபவிக்கப்படுகின்ற சுதந்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது ஆகவே இந்த மானிட அபிவிருத்தி தோற்றப்பாடு என்பது ஒரு மனிதனுக்குரிய ஆற்றல்கள் திறமைகளை வளர்ச்சியடைய செய்வதும் அவற்றை அனுபவிப்பதும் எதிர்கால சந்ததிக்கு அவற்றை கொண்டு போய் சேர்ப்பதும் ஆகிய சுதந்திரங்கள் எல்லாம் இருக்குமானால் அப்பொழுதுதான் அந்த மானிட அபிவிருத்தி காணப்படுவதாக அல்லது மானிட அபிவிருத்தி உயர்ந்த நிலையிலே இருப்பதாக கருதப்படும் ஆகவே இந்த மானிட அபிவிருத்தி சாதாரண ஒரு விடயங்களை மட்டுமல்ல ஒரு சில விடயங்களை மட்டுமல்ல பல்வேறு துறைகளை அது உள்ளடக்கி இருக்கின்றது பாருங்கள் வருமானம் கல்வி சுகாதார நிலைமை வலுவூட்டல் அரசியல் சுயாதீனம் சிறந்த சமூக தொடர்பு சமத்துவம் வேலை சூழல் ஓய்வை அனுபவிக்கும் வசதி அரசியல் ரீதியில் பாதுகாப்பு பொருளாதார சுதந்திரம் சுற்றாடலின் தரம் ஆகிய அனைத்து விடயங்களையும் அனைத்து விடயங்களிலும் ஏற்படுகின்ற அந்த முன்னேற்றங்களும் அதிகரிப்புகளும் தான் மானிட அபிவிருத்தியாக இருக்கும் ஆகவே இந்த சகல துறைகளும் மானிட அபிவிருத்தியிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பொருளாதார வளர்ச்சியிலே இந்த வருமானம் என்ற விடயம் மட்டும்தான் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த வருமானம் எப்படி அதிகரித்ததென்றால் தொகை ரீதி உற்பத்தி அதிகரித்து அதன் மூலமாக வருமானத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு என்ற அந்த வருமானம் என்ற துறையை மட்டும்தான் வளர்ச்சி என்ற செயல்பாடு கொண்டிருக்கிறது ஆனால் அபிவிருத்தி செயல்பாடுகள் இந்த அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த மாநட அபிவிருத்திக்கான துறைகளாக இவற்றை குறிப்பிடுகின்றோம் ஆகவே பாருங்கள் கல்வித்துறை என்பது கல்வியிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் கல்வி கற்றவர்களுடைய அளவு அதிகரிக்க வேண்டும் போதிய கல்வியை பெறக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் ஒரு நாட்டிலே காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய மனித பண்புகளோடு வாழ்வதற்குரிய நிலைமைகள் உருவாகின்ற போது அது மானிட அபிவிருத்தியாக கருதப்படும் அதே நேரம் அந்த மனிதன் ஆரோக்கியமான மனிதனாக வாழ வேண்டும் அந்த ஆரோக்கியமான மனிதனாக வாழ வேண்டுமானால் அங்கே சுகாதார நிலைமைகள் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் நோய்கள் பரவாமல் இருக்க வேண்டும் அங்கே நோய்கள் பரவினால் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வசதிகள் இருக்க வேண்டும் சுற்றாடலை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய நிலைகள் இருக்க வேண்டும் அவ்வாறான ஆரோக்கியமான நிலையிலே மனிதன் வாழ்வதற்கு சிறந்த சுகாதார நிலைமைகள் காணப்பட வேண்டும் அடுத்ததாக வலுவூட்ட நிலைமைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் மனிதனுடைய ஆற்றல்கள் திறமைகளை வலுவூட்டுவதற்கான செயல்பாடுகள் ஒரு நாட்டிலே சிறப்பான முறையிலே இருக்கின்ற போதுதான் அது இந்த மானிட அபிவிருத்திக்குரிய நிலையை உருவாக்கும் அடுத்ததாக அரசியல் சுயாதீனம் இருக்க வேண்டும் மக்கள் அரசியலிலே தமக்கு விருப்பமான கட்சியை ஆதரிப்பதற்கு தமக்கு விருப்பமான ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதற்குரிய வாக்குரிமையை சுதந்திரமான முறையிலே பயன்படுத்துவதற்கு உரிமைகள் இருக்க வேண்டும் அங்கே மற்றவருடைய தலையீட்டின் காரணமாகவோ ஊழல்களின் செயல்பாடுகளின் காரணமாகவோ அந்த அரசியல் சுதந்திரம் இல்லாமல் இருக்குமானால் மானிட அபிவிருத்தியை காண முடியாது ஆகவே மானிட அபிவிருத்திக்குரிய ஒரு துறையாக அரசியல் சுயாதீனம் இருக்க வேண்டும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய தன்னுடைய சிறந்த வாக்கை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சிறந்த சமூக தொடர்பு இருக்க வேண்டும் சமூகத்திலே உள்ளவர்களிடையிலே ஒற்றுமை புரிந்துணர்வு நல்லிணக்கம் ஆகியவற்றின் ஊடாக சிறந்த சமூக தொடர்பு இருக்குமானால் தான் அங்கே ஒரு மானிட அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் சமூகங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளும் ஒரு சமூகம் மற்ற சமூகத்தை அடக்கியாள நினைப்பதோ அல்லது ஒரு சமூகம் மற்ற சமூகத்தின் உரிமைகளை மழுங்கடிக்க மறைக்க அவற்றை கொடுக்காமல் தடுக்க முயற்சிகளை செய்வார்களாக இருந்தால் அங்கே சிறந்த சமூக தொடர்பு ஏற்பட முடியாது மற்றவருடைய எண்ணங்கள் மற்றவருடைய செயல்பாடுகள் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்குகள் அங்கே வளர்கின்ற போதுதான் சிறந்த சமூக தொடர்பு ஏற்படும் அவ்வாறான தொடர்புகள் மானிட அபிவிருத்திக்குரிய துறையாக அது காணப்படுகின்றது அது மட்டுமல்ல சமத்துவம் காணப்பட வேண்டும் சம சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சமத்துவ தன்மைகள் காணப்பட வேண்டும் அத்தோடு சமூக நீதி காணப்பட வேண்டும் அங்கே ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளோ அல்லது இன மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகளோ காணப்படக்கூடாது ஒரு நாட்டிலே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சமத்துவ நிலை பேணப்படுகின்ற போதுதான் அங்கே மானிட அபிவிருத்தி நிலை காணப்படுவதாக கருத முடியும் அடுத்ததாக வேலை சூழல் அந்த நாட்டிலே வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் ஒரு நாட்டிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு முக்கிய காரணம் என்னென்றால் வேலை இல்லா பிரச்சனை வேலை இல்லாதவர்கள்தான் பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாக இருப்பார்கள் அந்த நாட்டிலே பல்வேறு வகையான பொருளாதார சிக்கல்கள் உருவாகுவதற்கு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வேலை இன்மை பிரதானமான காரணமாக இருக்கின்றது அதனால் மானிட அபிவிருத்தி சிறப்பாக இருக்க வேண்டுமானால் வேலை சூழல் இருக்க வேண்டும் ஒருவருடைய தகுதி ஆற்றல் திறமை அவற்றுக்கேற்றபடி கேட்டபடி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் காணப்பட வேண்டும் அந்த சூழ்நிலைகளை அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் அடுத்ததாக ஓய்வை அனுபவிக்கும் வசதி இருக்க வேண்டும் ஓய்வு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அந்த ஓய்வை அவருக்கு அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் மகிழ்ச்சிகரமாக அந்த ஓய்வை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்ற போதுதான் அவை மானிட அபிவிருத்திக்குரிய செயல்பாடாக இருக்கும் அடுத்ததாக அரசியல் ரீதியான பாதுகாப்பு இருக்க வேண்டும் தங்களுடைய உயிர் உடைமை அதாவது சொத்துக்களை மற்றவர்கள் கவராமல் அல்லது மற்றவர்களால் கொள்ளையடிக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய வசதிகள் அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு எந்த ரீதியான இன மத குல பேதங்கள் அற்ற வகையில் ஒரு நாட்டில் உள்ள அனைவருக்கும் நியாயபூர்வமான அரசியல் பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற போதுதான் அவை மானிட அபிவிருத்திக்குரிய துறையாக அது காணப்படும் அடுத்ததாக பொருளாதார சுதந்திரம் அதாவது ஒரு நாட்டிலே உள்ள மக்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே தொழில்களை செய்வதற்கு சொத்துக்களைச் சேர்ப்பதற்கு இருக்கின்ற உரிமைகள் சுதந்திரங்கள் பொருளாதார சுதந்திரங்களாக காணப்படும் சுற்றாடலின் தரம் அங்கே சுற்றாடல் தூய்மையாக பேணப்பட்டிருக்க வேண்டும் இப்படியாக இந்த சகல துறைகளையும் உள்ளடக்கியது தான் மானிட அபிவிருத்தி ஆகவே மானிட அபிவிருத்திக்கான துறைகளாக இவற்றை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த சகல துறைகளிலேயும் முன்னேற்றங்களும் அதிகரிப்புகளும் ஒரு நேரான போக்கிலே ஏற்படுமாக இருந்தால் அங்குதான் மானிட அபிவிருத்தியை காண முடியும் அடுத்ததாக அப்போ இதுவரைக்கும் நாங்கள் மானிட அபிவிருத்தி என்றால் என்ன என்று பார்த்திருக்கின்றோம் மானிட அபிவிருத்திக்குரிய துறைகளவை என்று பார்த்திருக்கின்றோம் அடுத்தது இந்த பொருளாதாரத்திலே உள்ள முக்கியமான ஒரு அபிவிருத்தி செயல்பாடாக சொல்லப்படுவதுதான் நிலை அபிவிருத்தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிலை அபிவிருத்தி இங்கே இந்த நிலை அபிவிருத்தி என்பது என்னவென்றால் ஒரு நிகழ்கால சந்ததியினர் இந்த நாட்டிலே உள்ள வளங்களை சிறப்பான முறையிலே பயன்படுத்தாமல் விட்டால் எதிர்கால சந்ததிக்கு அந்த வளங்கள் கிடைக்காமல் போய்விடும் அதனால் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படாத வகையிலே நிகழ்கால சந்ததியினர் அந்த வளங்களை சிறப்பான முறையிலே பயன்படுத்துகின்ற செயல்பாடாக இந்த நிலைத்திணிக்கக்கூடிய அல்லது நிலை பேரான அபிவிருத்தி என்று சொல்லப்படுகிறது ஆகவே பாருங்கள் எதிர்கால பரம்பரையினர் தமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் ஆற்றலை பாதிக்காத வகையில் நிகழ்கால பரம்பரை தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதத்திலான அபிவிருத்தியே நிலை அபிவிருத்தியாகும் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் இந்த உலகத்தில் உள்ள வளங்களை நிகழ்காலத்திலே வாழுகின்ற நாம் இந்த வளங்களை பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய பயன்பாட்டின் காரணமாக எதிர்கால சந்ததிக்கு அவை கிடைக்காமல் போய்விட்டால் நிலைபேறான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது எதிர்கால சந்ததிக்காகவும் அந்த வளங்களை விட்டு வைக்க வேண்டுமானால் நாங்கள் நிகழ்காலத்திலே மிக சிறப்பான முறையிலே திட்டமிட்ட முறையிலே இந்த வளங்களை பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல எதிர்கால சந்ததிக்கான முதலீடுகளையும் உருவாக்கி வைத்துவிட வேண்டும் அவ்வாறு செயல்படுவதன் மூலமாகத்தான் நிலை பேரான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் ஆகவே இந்த நிலை அபிவிருத்தி மூன்று தூண்களாக அல்லது மூன்று பகுதிகளாக இருக்கின்றன ஒன்று பொருளாதார ரீதியான வளர்ச்சி சமூக ரீதியான வளர்ச்சி சூழல் ரீதியான வளர்ச்சி பொருளாதாரம் சமூகம் சூழல் ஆகிய இந்த மூன்று துறைகளிலும் ஒரு சமனான வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த நிலைபேறான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் அதைத்தான் இந்த வரைபடத்திலே பாருங்கள் பொருளாதார சமூக சூழல் ஆகிய இந்த மூன்று துறைகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பு ஏற்படுத்துகின்ற செயல்பாடாகத்தான் இந்த நிலைபுகரான அபிவிருத்தி காணப்படுகின்றது ஆகவே இந்த மூன்று இடையிலான ஒரு சமத்துவத்தை மூன்று துறைகளுக்கு இடையிலான ஒரு நெருங்கிய தொடர்பை இந்த மூன்று துறைகளும் ஒன்றும் ஒன்றில் தங்கியிருப்பதாகவும் ஒரு துறை மற்ற துறையை பாதிக்காத வகையிலும் நாட்டிலே வள பயன்பாடுகள் உற்பத்தி நடவடிக்கைகள் இருக்குமானால் அது நிலைப்பேறான அபிவிருத்தி என்று அழைக்கப்படும் ஆகவே பாருங்கள் நிலைபேறான அபிவிருத்திக்கு பொருளாதார சமூக மற்றும் சூழல் ஆகிய மூன்று துறைகளிலும் ஒரு சமநிலையான வளர்ச்சி ஒன்று ஏற்பட வேண்டும் ஆகவே இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற போது சில வேளைகளில் உற்பத்தி அதிகரிப்பு வருமான அதிகரிப்பை மட்டும் கவனத்திலே கொள்ளுகின்ற போது சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புக்கள் கவனிக்கப்படாமல் போகலாம் அங்கே சூழலுக்கு பாத பாதக விளைவுகள் ஏற்படலாம் சூழல் மாசடைகின்ற நிலைமைகள் ஏற்படலாம் ஆனால் உற்பத்தி வருமானம் ஒரு பக்கத்திலே அதிகரித்து கொண்டு போகலாம் அந்த வளர்ச்சி ஏற்படுகின்ற போது இந்த சா சுற்றாடல் துறை பாதிக்கப்படமாக இருந்தால் அப்படியான ஒரு வளர்ச்சியினாலே நன்மைகள் ஏற்பட முடியாது நிலைபறான அபிவிருத்தி ஏற்பட முடியாது அதனால்தான் இந்த வளர்ச்சி செயல்பாடுகள் உற்பத்தி அதிகரிக்கின்ற பொருளாதார செயல்பாடுகள் காணப்படுகின்ற அதே நேரம் சூழலை பாதிக்காத வகையில் அவை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக ஒரு தொழிற்சாலையை ஒரு இடத்திலே அமைக்கின்ற போது அந்த தொழிற்சாலை கழிவுகள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன அந்த தொழிற்சாலையினால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றதா மக்களுடைய வாழ்வாதாரத்திலே அவை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதையெல்லாம் சிந்தித்துத்தான் அந்த பொருளாதார செயல்பாட்டை அங்கு ஆரம்பிக்க வேண்டும் அதை விடுத்து பொருளாதார வளர்ச்சியை மட்டும் கவனத்திலே கொண்டு வேலைவாய்ப்புகளை மட்டுமே கவனத்திலே கொண்டு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அங்கே வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆரோக்கியமற்ற நோய்வாய்ப்பட்ட ஒரு சமூகம் உருவாகிவிடும் ஆகியவை அந்த சுற்றாடலே பாதிப்பு வந்துவிட்டால் பிறகு அது நிலைபோறான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாமல் போய்விடும் ஆகவே தான் அபிவிருத்தி என்ற அந்த எண்ணக்கரு இன்று உலகம் முழுவதிலும் வியாபித்துள்ளது ஏனென்றால் ஒரு காலத்திலே வளர்ச்சியை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டார்கள் அதனால்தான் சில நகரங்களில் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாத அளவிற்கு தொழிற்சாலைகள் பெருகி பல்கி பெருகி இருக்கின்றன அந்த நிலைப்பாடுகள் இப்பொழுது பொருளாதார செயல்பாடுகளிலே மாற்றமடைந்து வருகின்றன எப்படியான மாற்றம் மாற்றமென்றால் நிலைபேறான அபிவிருத்தி இருக்க வேண்டும் அந்த நிலைபோறான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த நாட்டினுடைய மக்களின் ஆரோக்கியம் அந்த நாட்டினுடைய மக்களின் அபிவிருத்தி செயல்பாடுகள் அந்த மக்களினுடைய மானிட அபிவிருத்திகள் அனைத்துமே இருக்க முடியும் அந்த அடிப்படையில்தான் இன்று உலகம் முழுவதிலும் இந்த நிலைபோரான அபிவிருத்தியை எதிர்நோக்குகின்றார்கள் ஆகவே நிலைபேறான அபிவிருத்திக்கு மூன்று துறைகளினுடைய சமனான பங்களிப்புகள் அல்லது சமநிலையான வளர்ச்சி அவசியமானதாக காணப்படுகின்றது அவை பொருளாதாரம் சமூகம் சூழல் ஆகிய மூன்று துறைகளையும் சார்ந்ததாக இருக்கின்றன ஆகவே இந்த நிலைபாறான அபிவிருத்தியினுடைய தோற்றப்பாடுகள் பாருங்கள் நாங்கள் இப்போ சொன்ன விஷயந்தான் பொருளாதார ரீதியான தோற்றப்பாடு ஒன்று இருக்கிறது சூழல் ரீதியான தோற்றப்பாடு ஒன்று இருக்கிறது சமூக ரீதியான தோற்றப்பாடு இந்த மூன்று வகையான தோற்றப்பாடுகளிலும் ஒரு சமநிலையான வளர்ச்சி போக்கு இருக்க வேண்டும் பாருங்கள் பொருளாதார ரீதியான தோற்றப்பாடு என்பது என்னவென்றால் அதிலே சுற்றாடல் வினைத்திறன் உறுதிப்பாடு இருக்க வேண்டும் அப்போ பொருளாதார செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற போது இவற்றை கவனத்திலே கொள்ள வேண்டும் சுற்றாடல் விஷயத்தை பற்றி கவனத்திலே கொள்ள வேண்டும் அங்கே உற்பத்தி நடவடிக்கையிலே வினைத்திறன் காணப்பட வேண்டும் அது உற்பத்தி வினைத்திறனாக வள ஒதுக்கீட்டு வினைத்திறனாக இரண்டு வகையான வினைத்திறன்களும் ஏற்படுகின்ற போது அவை பொருளாதார வினைத்திறனாக இருக்கும் ஆகவே பொருளாதார வினைத்திறனாக அந்த பொருளாதார தோற்றப்பாடு அமைந்திருக்க வேண்டும் அது என்னவென்றால் இங்கே வினைத்திறன் என்பது தரப்பட்ட வளங்களை தரப்பட்ட தொழில்நுட்ப முறையின் அடிப்படையில் மிக சிறப்பான முறையிலே பயன்படுத்துகின்ற ஒரு நிலை அதே நேரம் அந்த வளங்களை பயன்படுத்துகின்ற போது அந்த சமூகத்தினுடைய ஆக கூடுதலான விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த வளங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்ற போது அவை வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனாக இருக்கும் ஆகவே வள ஒதுக்கீட்டு வினைத்திறனும் உற்பத்தி வினைத்திறனும் சேர்ந்து பொருளாதார வினைத்திறனாக இருக்கும் ஆகவே அந்த வினைத்திறனை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தோற்றப்பாடு இங்கே பொருளாதார ரீதியான தோற்றப்பாட்டிலே ஒரு அம்சமாக காணப்படுகிறது அதன் அடுத்ததாக உறுதிப்பாடு இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் உறுதிப்பாடு என்பது இந்த பேரின பொருளாதார மாறிகள் தளம்பலற்ற நிலையிலே காணப்பட வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அவை நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி ஏற்படுத்த முடியும் அடிக்கடி விலை மட்டங்கள் ஏற்ற இறக்கங்களோடு இருக்குமானால் அங்கே உறுதிப்பாடு காணப்பட முடியாது ஆகவே இந்த பண வீக்க நிலைமைகள் ஏற்படாத வகையிலே உறுதிப்பாடு காணப்படுகின்ற போது அங்கே அது பொருளாதார ரீதியான ஒரு தோற்றப்பாடாக காணப்படும் அடுத்ததாக பாருங்கள் இந்த சூழல் ரீதியான தோற்றப்பாடு அது என்னவென்றால் மக்களுக்கு சாதகமான சுகநல சூழல் இருக்க வேண்டும் மக்களுக்கு சாதகமான சுகநலச் சூழல் என்றால் அங்கே சுற்றாடல் தூய்மையாக வைத்திருக்கப்பட வேண்டும் நோய்கள் பரவுவதற்கான ஏதுக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அங்கே மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் அந்த அபிவிருத்தி செயல்பாட்டின் போது அவை ரீதியான தோற்றப்பாடாக காணப்படும் அடுத்ததாக இந்த மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வளங்கள் மீளுருவாக்கம் செய்ய முடியாத வளங்கள் இந்த இரண்டு வளங்களையும் நாங்கள் பயன்படுத்துகின்ற போது மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மீள் உருவாக்கக்கூடிய வளம் என்றால் குறிப்பிட்ட ஒரு வளத்தை உற்பத்தி செயல்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அந்த வளம் குறைவடைந்தாலும் மீண்டும் இலகுவாக அந்த வளம் உருவாகக்கூடியதாக இருந்தால் அது உருவாக்கக்கூடிய வளம் என்று சொல்வோம் உதாரணமாக கடலில் உள்ள மீன்கள் காட்டு வளம் என்பன பயன்படுத்துகின்ற போது குறைவடைந்தாலும் குறுகிய காலத்திலே அவை மீண்டும் உருவாகக்கூடிய வளங்களாக இருக்கின்றன அத்தகைய வளங்களை பயன்படுத்துகின்ற போது வினைத்திறனுடன் பயன்படுத்த வேண்டும் அதாவது அந்த வளத்திலே இருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த வளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அவற்றைத்தான் வினைத்திறனான பயன்பாடு என்று சொல்லுகின்றோம் அடுத்ததாக இந்த மீள் உருவாக்கம் செய்ய முடியாத வளங்கள் இருக்கின்றன அதாவது பெட்ரோலிய வளம் இரும்புறுக்கு நிலக்கரி இப்படியான வளங்களை எடுக்கின்ற போது பயன்படுத்துகின்ற போது அந்த வளங்கள் குறைவடைந்து போகின்றன அந்த வளங்கள் உருவாகுவதற்கு நீண்ட காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செல்லும் அதனால் அந்த வளங்களை சொல்வது உருவாக்கம் செய்ய முடியாத வளங்கள் அந்த வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அந்த வளங்களை மிகுதியாக பயன்படுத்திவிட்டால் எதிர்கால சந்ததிக்கு அந்த வளம் இல்லாமல் போய்விடும் அதனால் அந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த வளங்களை பாதுகாப்பது என்பது என்னவென்றால் அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பதல்ல அவற்றை திட்டமிட்ட முறையிலே பயன்படுத்த வேண்டும் அதிலிருந்து உச்ச பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த சூழலின் சூழல் ரீதியான தோற்றப்பாடு என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சமூக ரீதியான தோற்றப்பாடு என்பது எண்ணத்தை குறிக்கின்றது என்றால் நியாயத்துவம் இருக்க வேண்டும் பங்கு பெற்றல் வலுவூட்டல் சமூக மாற்றங்கள் சமூக சக வாழ்வு கலாசார ரீதியான அடையாளங்கள் இவையெல்லாம் சமூக ரீதியான தோற்றப்பாடாக இருக்கிறது ஒரு நாட்டிலே உற்பத்தி செயல்பாட்டை அல்லது அபிவிருத்தி செயல்பாட்டை மேற்கொள்ளுகின்ற போது பொருளாதாரத்துறை மட்டும் கவனத்திலே கொள்ளாமல் சம சூழல் துறை மட்டும் கவனத்திலே கொள்ளாமல் சமூகத்துறை கவனத்தில் மூன்று துறைகளுக்கும் சமனான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் தான் நியாயத்துவம் நியாயத்துவம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் சமூக நீதி அதாவது ஒரு நாட்டிலே வருமான ஏற்றத்தாழ்வுகள் பெருமளவுக்கு இருக்காமல் அங்கே அந்த வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கின்ற செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதாவது குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களும் ஒரு நியாயபூர்வமான வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் இந்த பொருளாதார செயல்பாடுகளிலே பங்கு கொள்ளக்கூடிய எல்லோரும் பங்கு இருக்க வேண்டும் ஒரு சிலருடைய செயல்பாடுகளிலே மற்றவர்கள் பங்கு கொள்ளாமல் எல்லோரும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார செயல்பாடுகளில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வலுவூட்டல் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் அதே சமூக மாற்றங்கள் ஆரோக்கியமான சமூக மாற்றங்கள் இருக்க வேண்டும் சமூக சக வாழ்வு காணப்பட வேண்டும் கலாசார ரீதியான அடையாளங்கள் பேணப்பட வேண்டும் அப்போ சமூக ரீதியான தோற்றப்பாடுகளிலே நியாயத்துவம் பங்கு பெற்றல் வலுவூட்டல் சமூக மாற்றங்கள் சமூக சகவாழ்வு கலாசார ரீதியான அடையாளங்கள் பற்றி பார்த்தோம் ஆகவே நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியிலே பொருளாதார தோற்றப்பாடு சூழல் தொடர்பான தோற்றப்பாடு சமூக ரீதியான தோற்றப்பாடு என்ற மூன்று தோற்றப்பாடுகள் இருக்கின்றன இந்த மூன்று தோற்றப்பாடுகளிலும் உள்ளடக்குகின்ற விடயங்கள் பற்றி இதுவரைக்கும் பார்த்தோம் இன்றைய பாடத்திலே அபிவிருத்தி என்றால் என்ன என்று பார்த்தோம் பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றி பார்த்தோம் அபிவிருத்தியினுடைய பல்வேறு செயல்பாடுகள் பற்றி அதனுடைய பல்வேறு பிரிவுகள் பற்றி பார்த்தோம் அதிலே பொதுவாக அபிவிருத்தி என்றால் என்ன என்ற வரைவிலக்கணத்தை பார்த்தோம் மானிட அபிவிருத்தி என்றால் என்ன என்று பார்த்தோம் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி என்றால் என்ன என்று பார்த்தோம் இவை இன்றைய பாடத்திலே பார்க்கப்பட்ட பிரதானமான அம்சங்கள் ஆகவே அன்புள்ள மாணவர்களே உங்களுக்கு இந்த பதினோராவது தேர்ச்சி ஒன்பது தேர்ச்சி மட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த தேர்ச்சி மட்டத்திலே இந்த பல்வேறு தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கியதாக இந்த ஒன்பது தேர்ச்சி மட்டங்களையும் உள்ளடக்கியதாக எப்பொழுதும் பரீட்சையிலே ஒரு வினா கேட்கப்படுவதுண்டு இருபது புள்ளிக்குரிய ஒரு வினா கேட்கப்படுவதுண்டு இதை தவிர பகுதி ஒன்று பல் தேர்வு வினாக்களிலே மூன்று அல்லது நான்கு வினாக்கள் இந்த தேர்ச்சி அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுகின்றன ஆகவே மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் சில சந்தர்ப்பங்களிலே மாணவர்களுக்கு இந்த கணித ரீதியான செயல்பாடுகளை செய்வதிலே இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் இந்த விடயங்கள் தனிய விளக்கமாக பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி இந்த வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான அளவீடுகள் தொடர்பாக கேட்கப்படுவதனால் மாணவர்கள் இலகுவாக இவற்றை விளங்கி கொண்டால் இந்த பகுதி தொடர்பான வினாக்களுக்கு தெளிவான முறையிலே விடையளிக்க முடியும் ஆகவே அன்புள்ள மாணவர்களே நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பிலே அடுத்த தேர்ச்சி மட்டத்தோடு உங்கள் கலந்துரையாடலை மேற்கொள்வோம் அதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டு பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்